அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடு. தனி தமிழ்நாடுதான் தமிழ் தேசியத்தின் உச்சபட்ச இலக்கு. திருமாவளவனோட குருநாதர் என்று சொல்லக்கூடிய ஈவேர ராமசாமி தனி தமிழ்நாடு என்ற கோஷத்தை கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலையாளிகளுக்கு. இப்ப திருமாவளவன் தனி தமிழ்நாடு கோரிக்கையை எடுத்திருக்க விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்று தனி தமிழ்நாடுதான் தமிழ் தேசியத்தின் உச்சபட்ச இலக்கு என்று ஒரு விஷ விதையினை விஷ கருத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் இந்த பாரத நாட்டுக்கு எதிராகவும் தேச விரோத கருத்துக்களையும் இந்து விரோத கருத்துக்களையும் சொல்வது இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்துவோட நம்பிக்கைக்கு எதிராகவும் பேசி வருவார். தேசியத்திற்கு எதிராகவும் பேசி வருவார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். இவரோட குருநாதர் வெள்ளைக்காரனோட பாதிரிகளோட பாவ அவரோட அடிவரடிகளாக இருந்த ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்பவர் அவர் ஒரு வாதத்தை வைத்தார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுன்னு சொன்னார். ஆனா அவரால் வந்து திராவிட நாடு அடைய முடியல, சுடுகாடு போயிட்டாரு. அவரோட சிஷ்ய பிள்ளைங்க செழியன், சம்பத்து, கருணாநிதி எல்லாரும் சொன்ன விஷயம் திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அவரால் திராவிட நாடு அடைய முடியல, எல்லாரும் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப திருமாவளவன் தனி தமிழ்நாடு கோரிக்கையை எடுத்திருக்க அவங்க திராவிட நாடு தனி தமிழ்நாடுன்னு வந்திருக்கிறாங்க. திருமாவளவனும் சுடுகாட்டுக்கு போகிற வரையிலும் இந்த தனி தமிழ்நாடு என்கிற இந்த கோஷத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர, ஆனால் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி பிள்ளைகள் இருக்கின்ற வரையிலும் திருமாவளவனால் தனி தமிழ்நாடு என்பதை உருவாக்குவது பகல் கனவாகவே கொண்டுள்ளோம். தமிழ்நாடு என்னைக்குமே தனி தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்ற விஷயம் தமிழ்நாட்டிலே நடந்ததில்லை. தமிழ்நாடு என்னைக்குமே தேசியத்தின் பக்கம்தான் இருந்தது. தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம்தான். இந்த நாடு விடுதலை அடைவதற்காக இந்த பாரத நாட்டு அந்நிய வெள்ளைக்கார கிறிஸ்துவர்களின் அடிமை விளங்கிய உடைத்தெரிவத்துக்காக வடநாட்டுல வட இந்தியாவில சுதந்திரத்துக்காக போராடியவர்களே ஒரு பதி அகதியும் தமிழ்நாட்டில்தான் சுதந்திரத்துக்காக போராடிய முதல் சுதந்திர போராட்டமே தமிழகத்தில்தான் களம் கண்டது. பூலித்தேவன் அவர்களால் முதல் சுதந்திர போராட்டம் தமிழகத்திலே களம் கண்டது. அது மட்டுமில்ல, வாவு சிதம்பரனார், வாஞ்சிநாதன், வாவேசு ஐயர், பாரதியார், தில்லையாடி வள்ளியம்மை, குயிலி போன்ற இந்த நாட்டு விடுதலைக்காக எண்ணற்றமா அதிகமான வடநாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமானவோட தன்னோட தியாகத்தை அதிகமாக தமிழகத்திலே விதித்துள்ளார். தமிழகம் என்னைக்குமே அன்றும் தேசியத்துக்கின் பக்கம்தான். சுதந்திரத்துக்காக போராடியோ தமிழ்நாட்டில் உள்ளது. பாரத நாட்டிலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்றது எவனுமே யாருமே நினைச்சது கிடையாது. அது மட்டுமில்ல, தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட குருநாதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை அடைய வேண்டும் என்று அதை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்த போது அதற்கான ஏற்பாடுகளை செய்த போது அதற்கான அதிகமான எண்ணிக்கையிலே நிதியும் அதிகமான எண்ணிக்கையிலே தமிழகத்தில் இருந்துதான் அந்த ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தது. அந்த நேதாஜி அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த ராணுவத்தில் சேர்ந்தது தமிழர்கள் தான். இதை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் பேச்சுக்காக பிதற்றலாம், அது என்னைக்குமே பகல் கனவாக தான் இருக்க போகிறது. இது ஏதோ திருமாவளவனோட குருநாதர் என்று சொல்லக்கூடிய ஈவேர ராமசாமி மிக பெரியார் மண்ணு இல்ல, இது அண்ணா மண் இல்ல, இது பகுத்தறிவு மண் இல்ல, இது தில்லையாடி வள்ளியம்மை சுதந்திரத்துக்காக போராடிய தில்லையாடி வள்ளியம்மையோட மண். இது இந்த மண் வாஞ்சி நாதனோட மண், இது வாவேசு ஐயரோட மண், இது செக்கிழத்து செம்மல் வாவு சிதம்பரனாரோட மண். இது இங்க என்னைக்குமே தனி தமிழ்நாடுங்கிற கொள்கை வெற்று பேச்சாக தான் இருக்கும், பகல் கனவாக இருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு. மீண்டும் என்று சொல்லக்கூடிய இது வந்து தமிழகத்தில் அதிகமான ராணுவத்தில் இன்னைக்கும் அந்த தமிழகத்தில் ராணுவத்தில் அதிகமாக சேரக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்தான் சேரக்கூடியவங்க. கார்கில் போர் நடந்தது, கார்கில் போருக்காக நிதி திரட்டியது அதிகமான நிதி தமிழ்நாட்டிலிருந்தான் அதிகமான நிதி போனது. இது கார்கிலே வீர மரணம் அடைந்த அந்த திருச்சி சரவணனோட மண். இது தொல் திருமாவளவன் மண் இல்ல, தொல் திருமாவளவனோட மண் இல்ல தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொழில் திருமா தனி தமிழ்நாடு பிரிக்கணும்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டில். ஏன் சொன்னா தமிழகம் என்னைக்குமே தேசியத்தின் பக்கம் இருந்தது.
தமிழக பாரத நாட்டில் ஒருங்கிணைந்த இது. காசிக்கு போறவன் ராமேஸ்வரம் வரா, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அயோத்தியில எம்பெருமான் ராமபிரானோட அந்த ஆலயம் கட்டுவதற்காக பாரத நாட்டிலே அதிகமான எண்ணிக்கையிலே நிதி கொடுத்தது தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழர்கள் தான். தமிழ்நாடு என்னைக்குமே தேசியத்தின் பக்கம் தான் திருமாவளவன் அவர்களே. பாரத அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கம் உடனடியாக இது போன்ற விஷவித கருத்துக்களை சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை தடை செய்ய வேண்டும், அவருடைய எம்பி பதவியை பறிக்க வேண்டும். இனி ஒரு முறை தமிழகத்திலே இந்த விஷ கருத்துக்களை தனித்தமிழ்நாடு என்ற கோஷத்தை சொல்லக்கூடாது. எந்த ஒரு அரசியலும் சொல்ல கொடுத்து பயப்படணும். உடனடியாக அவருடைய எம்பி பதவியை பிறக்க வேண்டும், விடுதலை சிறுத்தை கட்சியை தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இனி தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு என்னைக்குமே சொல்லக்கூடாது. இது வந்து தமிழ்நாடு என்னைக்குமே தமிழக தேசியத்தின் பக்கம் தான், அதுவும் தமிழக பாரத தேசியத்தின் பக்கம்தான். தமிழ் தேசியம் இல்ல, தமிழன் என்பவன் வேற கிடையாது. இந்து தேசியம் தான் தமிழ் தேசியம். இங்க இந்துவா இருக்கிறவன் தான் தமிழனா இருக்க முடியும். பொங்கலை கொண்டாடுறது தான் தமிழன், தீபாவளியை கொண்டாடுறது தான் தமிழன், தன்னோட அப்பாவுக்கு திதி கொடுக்கிறவன் தான் தமிழன், போன நம்ம வீட்டுல பெரியவங்களுக்கு திதி கொடுக்கிறவன் தமிழன், அமாவாசை கும்புறவன் தமிழன், ராமன் தமிழன், சரவணன் தமிழன், குப்பன் தமிழன், முனியன் தமிழன். இந்த தமிழன் தான் இந்து. சாமி கும்பத்தனோட குலதெய்வ வழிபாட்டை கும்பிடுறவன் இந்து. இவன் என்னைக்குமே ராமேஸ்வரத்தையும் காசியையும் அயோத்தியையும் திருப்பதியையும் சபரிமலை ஐயப்பன், இப்ப சபரிமலை கார்த்திகை மாசம், தமிழ்நாட்டில இருந்தா அதிகமான எண்ணிக்கையில கேரளால சபரிமலை ஐயப்பனுக்கு போறாங்க. எப்படிதான் நீ தமிழ்நாட்டை பிரிப்ப, எப்படி தனி தமிழ்நாட்டை பிரிப்ப? கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலையாளிகளுக்கு தெய்வமாக இருப்பது யார் தெரியுமா? பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதமானி, தமிழ்நாட்டிலிருந்து தமிழச்சியார் பிறந்த கண்ணகி, மதுரையை எரித்தாலே கற்பில் சிறந்த கண்ணகி, கேரளால ஆட்சிகால் பகவதி அம்மனாக கேரள மக்களால வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்னா இருந்து பொங்கல் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிறந்த கண்ணகிக்கு. திருப்பதி இங்கிருந்து போறாங்க. என்னைக்குமே தமிழ்நாட்டை பாரத நாட்டிலிருந்து பிரிப்பதற்கு என்றது உங்களை மாதிரி பச்சோந்திகளாக வெள்ளைக்கார கிறிஸ்துவர்களின் காலை நக்கி பிழைக்கக்கூடிய உங்களை போன்றவர்களின் வெற்றி கனவாகவே மாறும், பகல் கனவாகவே மாறும். என்னைக்குமே இந்த காவி கூட்டம், இந்த ஹிந்து முன்னணி தொண்டன் கடைசி இருக்கின்ற வரை உங்களுடைய கனவு பலிக்காது, உங்களுடைய பாச்சா பலிக்காது. தமிழ்நாடு என்னைக்குமே தேசியத்தின் பக்கம், தெய்வீகத்தின் பக்கம்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.